அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரோதி வருடத்தின் மூன்றாவது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு காணலாம். ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பெயர்ச்சியாளர்கள். மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் குரு, மேஷ ராசியில் செவ்வாய், மீன ராசியில் ராகு, கும்ப ராசியில் சனி, கன்னி ராசியில் கேது. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து ஆனி மாதம் 1ஆம் தேதி இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 11ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் மேற்கே உதயமாகிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்க போகிறார். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பணங்காசு வரக்கூடிய நேரகாலம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் பிள்ளைகளால் இந்த மாதம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குரோதி வருஷம் ஆனி மாதம் கோச்சார கிரக சஞ்சார நிலையில் வைத்து பொது பலன் பார்க்கும்போது ஆனி மாதம் மிக கனமழை பொழியும். பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதம் விரயம் ஏற்படும். நீர்வீழ்ச்சி, ஆறு, ஏரி, குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். புதன், சுக்கிரன், சூரியன் கூட்டணி, சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறி பிடித்து கடிக்க ஆரம்பிக்கும். நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும். எல்லா தொழில் வேலையிலும் வேலை பலும் அதிகரிக்கும். நேரம் வந்து வேலை பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது. நிற்க நேரமல்ல சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும். ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி, கை கால் மூட்டு வலி, தலைவலி, பல்வலி வரக்கூடிய வாய்ப்புண்டு ஆனி மாத கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. ஆனி மாதம் 1ஆம் தேதி கும்பராசிக்கு 8வது வீட்டிலே சந்திர பகவான் இந்த மாதம் தொடங்கி வைக்கிறார். அப்போ வந்து ஆனி மாதம் 1, 2, 3 முதல் 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக வருகிறது. கேதுவுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு பல்வலி, கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, அதிக வேலை பளு மூலம் கும்பராசி என்பளுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே கும்பராசிக்கு கலத்தரக்காரகன் சூரியன் இந்த மாதம் 32 நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார். கலத்தரக்காரகன் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட கொண்டு சேரலாம். பேசாத இருந்தவர்கள், மொறுமொறுன்னு பொறுமொறுன்னு இருந்தவர்கள் இனிமேல் வந்து தன்மையாக, பணிவாக, அன்பு பாசமாக பேச ஆரம்பிப்பார்கள். 5ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது திருமணம் செய்து 1-2 வருடகாலமாக புத்திர பாக்கியங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் அரசு உதவி இந்த மாதம் கேட்டால் அரசு உதவி கிடைக்கும். உயர்கல்வி கற்கக்கூடியவர்கள் வெளியூர், வெளியிட, வெளிநாடு சென்று உயர்கல்வி நீங்கள் நினச்ச மாதிரி படிக்கலாம். 5வது வீட்டிலே ஆனி மாதம் 23 வரை சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கலைத்துறையில், சினிமா துறையில் நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. உங்களுடைய கதை கற்பனை பேசப்படும். வெப்ப கிரகமான சூரியன் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மகன், மகள், பிள்ளைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அவங்கள வந்து அதட்டாதீர்கள், பயமுறுத்தாதீங்க. கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய குறும்புத்தனம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
கும்பராசியில் சனிபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி என்றாலே நம்முடைய எண்ணமும் சரி, நம்முடைய வேலையும் சரி, நம்முடைய தொழிலும் சரி, நம்முடைய பொருளாதார நிலையே சனிபகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம பேச்சை வந்து நம்ம பெற்ற பிள்ளையும் கேட்காது, நாம் கட்டிய மனைவி அல்லது கணவர் கேட்க மாட்டார். ஜென்மராசியிலே ஜென்ம சனி நடக்கும்போது கும்பராசி நண்பர்கள், நீங்கள் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, கணவர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஜென்மராசியிலே ஜென்ம சனி வரும்போது எல்லாமே அறிந்தவன் என்று வேக வேகமாக ஆத்திர ஆத்திரமாக அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் செய்துட்டு பின்னாடி வந்து குத்துதே குடையுதே அப்படின்னு புலம்புவதை கதறுவதை பார்க்க முடிகிறது. ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து அடவாதம் பிடிவாதம் இல்லாமல் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் அன்றாட பணிகளை அன்றாட செய்வது கும்பராசி என்பதற்கு நல்லது. சனிபகவான் பார்வையில் 3வது வீட்டிலே செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சியுடன் இருக்கிறார். தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கும்பராசிக்கு அவர் தான் தொழிஸ்தானாதிபதி. மண்ணும் பொன்னாகும், மண்ணும் பொன்னாகும். விவசாயிகள் வந்து இந்த மாதம் போட்ட விதை முளைக்கும், காலம் அறிந்து பயிர் பண்ணலாம், பயிர் நன்கு செழித்து வளரும். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி வந்து கும்பராசிக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு. கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே குருபுவன் வரும்போது விவசாயத்தில் போட்ட விதம் முளைக்காது, அறையும் குறைமாக தான் வரும். செவ்வாயினுடைய நிலை இந்த வருடம் நல்லா இருக்கும்போது கும்பராசி என்பர்கள், விவசாயிகள் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மீறி நல்ல மகசூல் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்தவர்கள், வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கேயும் தொந்தரவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நல்லா வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு இருந்தவர்கள், ஆனி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சனிபகவான் நட்சத்திரத்தில் ராகுபவன் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். பண வரத்து உண்டு. இனிமேல் வந்து கும்பராசி என்பதற்கு நாணய நம்பிக்கை கூடும், உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை உயரும். 2வது வீட்டிலே ராகு அமர்ந்தால் சொல்கிற வார்த்தையும் சொல்கிற பேச்சும் மற்றவர்களுக்கு கொஞ்சம் வேதனை தரக்கூடியதாக இருக்கும். சனிபகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே குருபவன் வரும்போது வீடு நிலபுல சொத்துக்களில் விரயம் ஏற்படுத்துவார். அதாவது இருக்கிற நிலத்தை விற்றுட்டு வேற இடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டுறது, அல்லது அண்டை அயலான் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் போட்டி பொறாமையால் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வது. கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே குருபவன் வரும்போது வில்லங்கத்தை ஏற்படுத்துவார். வில்லங்கம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் நிலபுல சொத்துக்களில் பார்த்து கொள்வது நல்லது. ஆனி மாதம் 15ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி 6வது கடகராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறார். செல்போனு கம்ப்யூட்டரு மின் சாதன பொருட்கள் பழுதாகும், சில விரயங்கள் ஏற்படும். 6வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது தாய் மாமன் மாம மச்சான்களிடம் போட்டி பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது மாம மச்சான்களிடம் பணம் கொடுத்துட்டு வாங்கிறது, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாகவே பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசி என்பர்கள் மாம மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க, இல்லைன்னா பகை விரோதம் வந்துடும். சுக்கரபகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க,
தந்தை ஒன்று சொல்கிறார் என்றால் நீங்கள் வந்து விதண்டாவாதம் பேசாதீங்க. பாக்கியாதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி அன்பர்கள் தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க. கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது. இந்த மாதம் வந்து சந்திராஷ்டமத்துடன் இந்த மாதம் தொடங்குவதால் கேது எட்டாவது வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிக்கும், வேலை பலு அதிகமாகும், கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி வரும், பல்வலி ஒரு சிலருக்கு வரலாம். எட்டாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் தடை தாமத நிலை ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.